தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 119 சங்கீதம் 90 மற்றும் 91 வசனங்கள். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உம் உண்மை ஒவ்வொரு தலைமுறையினரிடமும் நீட்டிக்கிறது. நீர் சிருஷ்டித்த பூமி உம் கட்டளையினால் நிலைத்திருக்கிறது. சகலமும் உம் திட்டங்களில் பணியாற்றுகின்றன அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இதே வசனத்துல சகலமும் உம் திட்டங்களில் பணியாற்றுகின்றன அப்படின்னு அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது. இப்போ தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. தேவனுடைய திட்டத்தில் நன்மைக்கு எதுவான திருப்புமுனைகள், உயர்வுகள், மனிதர்களுடைய தயவுகள் இவைகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நிறைய நேரங்கள்ல ஏமாற்றங்கள், அடைக்கப்பட்ட கதவுகள், நம்மை அநீதியாய் நடத்துகிற மனிதர்கள் இவர்கள் எல்லாரும் கூட தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தில் பணியாற்றுகின்றனர். இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா நம்மால் ஒரு இலக்கை அடையவே முடியாது. தேவனுடைய திட்டத்தை மட்டுமல்ல, அவருடைய வழிமுறையும் நாம் நம்பணும். இந்த மாதிரி தான் அவர் நமக்காக நடக்கணும், இதெல்லாம் நமக்கு அவர் தந்து நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு அவருக்கு நம்ம திட்டம் போடக்கூடாது. எதிர்மறையான காரியங்களை நாம் தடைக்கற்களாக பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இலக்கை அடைவதற்கான படிக்கற்களாக அது இருக்கிறது. நம்ம சுய புத்திக்கு சில விஷயங்கள் முட்டாள்தனமாக தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது நம்முடைய திட்டத்தில், தேவனுடைய திட்டத்தில் ஒரு அங்கமாக இல்லை அப்படின்னா தேவன் அதை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்திருக்கவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு தேவன் அமைத்திருக்கிற திட்டம். அது நம்ம பார்க்கும்போது நமக்கு தவறாக தெரியலாம், கஷ்டமாக தெரியலாம், கடினமாக இருக்கும். ஆனால் தேவன் அதில் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறாரு. இந்த சூழலில் தான் நம்ம ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கணும், அவருக்காக காத்திருக்கணும், சரியானதை தொடர்ந்து செய்து முன்னேறி கொண்டே இருக்கணும். நம்ம உண்மையுள்ளவர்களாக வாழும்போது, மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது, நம்ம கடந்து செல்கின்ற ஒன்றை கூட தேவன் வீணடிக்க மாட்டார். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கான அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு அது தீமையாக தெரியலாம். உங்களுக்கு எதிராக வந்த அத்தனை தீமைகளையும் உங்களுக்கு சாதகமாக அவர் திருப்ப செய்வார். உங்கள் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு. ஆனால் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, ஆகா இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்னா தேவன் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை சாதகமாக்க செய்கிறார். நீங்கள் புதிய உயரங்களை அடைவீர்கள். நீங்கள் முன் ஒருபோதும் அனுபவித்திராத தேவ தயவை, நன்மைகளை அனுபவிப்பீர்கள். ஆம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இரவு எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அம்மேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் ஆறுதல் செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. அம்மையை நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக அப்பா எத்தனையோ பிள்ளைங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இப்படி அவமானப்படுத்தப்பட்டனே, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னையை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இந்த இடத்துல ஒழுங்காக பேச முடியாமல் திக்கி திணறி அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னேனே, நான் எப்படி அதை சரி பண்ண போகிறேன், எப்படி என் வாழ்க்கையில் இது சரியாக போகுது, என்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்கப்படாமல், நல்லா படிக்காமல், நல்ல வேலைக்கு போகாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு இல்லை ஒருவருக்கு ஒருவர் துரோகம் பண்ணி இதெல்லாம் நடக்குதே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதே, இவ்வளோ வேதனைகள் இருக்குதே, என்னுடைய பெற்றோர்கள் இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்களே, பிள்ளைகள் எனக்கு சரியா இல்லையே, ஏதோ என்னென்ன காரணமாகவோ இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றும் உங்கள் நன்மைக்காக, தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்காக பயன்படுத்துகிற ஒவ்வொரு படிக்கற்கள். அம்மேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த தடைகள், படிப்பில் அனுபவித்த தடைகள், வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், இவையெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வச்ச படிக்கற்கள். எந்த ஒரு காரியத்தை குறிச்சும் நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை. முழு விஷயம் தேவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, ஆனால் இதை நன்மையாக மாற்ற உம்மால் முடியும் அப்படின்னு முழுசாக அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. நடந்து முடிந்த எதையும் நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் தேவன் நினைச்சாருன்னா சகலத்தையும் திருப்ப வல்லவர். அவ்வளவுத்தையும் திருப்பி அது எல்லாத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்ற வல்லவர். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக உங்களை உயர்த்த வல்லவர். உங்களுக்கு திறமையே இல்லாமல் இருக்கலாம், உங்களால் அந்த டேலண்டோடு அதை ப்ரெசன்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், அந்த காரியத்தை திறமையோடு செய்ய முடியாமல் இருக்கலாம், இன்னும் நீங்கள் அதே நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவன் நினச்சாருன்னா அந்த இடத்துல உங்களை உயர்த்த முடியும். உங்களுடைய திறமை அவருக்கு தேவையில்லை, உங்களுடைய டேலண்டை யூஸ் பண்ணி தான் உங்களை உயர்த்தணும் அப்படிங்கிறது அவருக்கு தேவையில்லை. அவர் நினைச்சாருன்னா அத்தனை பேர் கண்கள்லையும் தயவு கிடைக்க வைப்பார். உங்களையே மாற்றி அந்த இடத்துல உயர்த்தி அத்தனை பேரும் புகழ அம்மேன் உங்களை தலை நிமிர வைக்க அவரால் முடியும். எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன்கிட்ட உங்களுடைய சகலத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு சகல காரியங்களையும் நன்மையாய் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல ஆழமாக நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இல்லாமல் போயிடும். அப்பா, வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை குறித்து கவலைப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா, சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றவல்ல நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அதை நன்மையாக நீங்கள் மாற்றுகிறமைக்காய் உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா, இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.